வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து மூங் தால் டோஸ்ட், இல்லைன்னா பாசிப்பருப்பு டோஸ்ட். இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. ஸோ இந்த பாசிப்பருப்பு டோஸ்ட்டு செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கால் கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி இது வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நான் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணியெலாம் இறுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ பாசிப்பருப்பு டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம தண்ணியெலாம் இறுத்துட்டு அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருச்சு. ஸோ 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுனால பாசிப்பருப்பு வந்து நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து திருகுன கேரட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் சோடா இல்லைனா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் அலசி இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஈவனாக நம்ம பேட்டர் வந்து கலந்துக்கணும். ஸோ உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து மூங் தால் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண மிக்சருக்கு வந்து 6 to 8 slices பிரெட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து 6 slices வந்து ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை வந்து இது மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் பட்டர் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரெட் வந்து ஒரு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து ஸ்லைட்டாக பிரெட் வந்து டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கீழ்பக்கமாக டோஸ்ட் ஆகட்டும். அந்த பிரெட்டு வந்து இந்த சைடு கீழ்பக்கமாக டோஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு வந்து ஸ்லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மேல் பக்கமாக டோஸ்ட் ஆன சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு மிக்ஸை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து 1 பிரெட் ஸ்லைஸ்லேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது கவுத்து விட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ அது வந்து நல்லா வெந்து கிறிஸ்பாகட்டும் அந்த சைடு. ஸோ இதுவும் அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா அந்த பக்கமாக வேக விட்டுடலாம். ஸோ இது வேகும் போது வந்து சைடில் வந்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இது நல்லா அமுத்தி விடுங்க. நல்லா வந்து வேகட்டும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் அந்த காய்கறி அப்புறம் அந்த பாசிப்பருப்பு எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் வந்து நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு டோஸ்ட் இல்லைனா மூங் தால் டோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான, ஈஸியான, ஹெல்த்தியான, கிறிஸ்பியான, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, மூங் தால் டோஸ்ட். இது வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.